பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் அது கடந்து செல்லும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை அவர் நடத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை அது பெரிதாய் காணப்பட வேண்டும். ஏன் கர்த்தருடைய கிருபை, எந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் விளங்குகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கே சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 94 சங்கீதம் 18 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆம் தேவ ஜனமே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், அநேகர் இன்னைக்கு தேவ பிள்ளைகள், நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் கால் அவ்வப்பொழுது சறுக்கிக் கொண்டே இருக்கிறது. நான் பரிசுத்தமா நிக்கணும்னு நினைக்கிறேன், என் கால்கள் வழுவி போய்கொண்டு இருக்கிறது. நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், என் கால் வழுவி போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்கணும்னு நினைக்கிறேன், என் கால் வழுவி கொண்டு இருக்கிறது. என் பரிசுத்த வாழ்க்கை வழுவி போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய இயக்கங்கள் இதுவாக தான் இருக்கிறது. ஐயோ, கர்த்தருக்காக என்னால் வாழ முடியவில்லையே, கர்த்தருக்காக என்னால் ஓட முடியவில்லையே, தேவன் என்னை அவருக்கென்று வேறுபிரித்து எடுத்திருக்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏன் சறுக்கிக் கொண்டே போகிறேன். ஒரு 8 மேலே எழும்பிச்சா ஒரு 4 கீழே தள்ளுகிறது போல என் கால்கள் சறுக்கிக் கொண்டு போகிறதே. இந்த சதுப்பான நிலங்கள்ல நீங்க பாப்பீங்கன்னா, கால்கள் சறுக்கும் பொழுது அது பாட்டுக்கு இழுத்துட்டு போயிரும். உங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாது, இழுத்து அடிச்சிடும். கடந்த நாட்களில் வெளியூருக்கு ஒரு டூர் விஷயமா நாங்கள் போய்கிட்டு வரும்பொழுது, அங்கே ஒரு சகோதரி கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க. அந்த சதுப்பு அந்த நிலத்தில் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கால்கள் வழுக்க ஆரம்பிச்சது பாருங்க, டோட்டலாக ஷி வாஸ் வாஷ்ட் அவே, கீழே வரைக்கும் போயிட்டு காலில் ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆயிட்டு போன் உடஞ்சிருச்சு. ஆம் தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கால்கள் சறுக்கிக் கொண்டே போகிற ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கை சறுக்கிக் கொண்டே போகிற சூழ்நிலை, பரிசுத்த வாழ்க்கை சறுக்கிக் கொண்டே போகிற சூழ்நிலை, ஆயத்தம் என்கிற பாதரட்சியை உடையதான அந்த கால்கள் இன்றைக்கு உறுதியாய் நிற்பதில்லை. மான் கால்களைப் போல உறுதியாய் நிற்பதில்லை, அது சறுக்கிக் கொண்டே போகிறதே. இன்றைக்கு உடைய வாழ்க்கைகளில் நீங்கள் உங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, உங்கள் பலன் இல்லைங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது, உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், பா என் வாழ்க்கையில நான் விழுந்துட்டேன், ஆனா விழுந்துட்டேன்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது வேற எதுவும் இல்லை, உங்க கிருபை ஒண்ணு மாத்திரம்தான் என்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே. அந்த கிருபை உங்களை முற்றும் முடிய தாங்கி நடத்த அது போதுமானதாக இருக்கும். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்த அது போதுமானதாக இருக்கும். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. நான் என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டது போல, உம்முடைய கிருபை தம்முடைய ஜனத்தை தாங்கிக் கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாய் நடத்துவார்,
சறுக்கி கொண்டே போகிறீர்கள் அல்லவா, தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை தாங்கி நடத்துவார். God bless you.